ஒரு சைராம் வந்து ரொம்ப வருஷமா பல ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்கி தினந்தோறும் அழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை சாய்பா வந்து நிகழ்த்தினாங்க. அவங்க என்கிட்ட சொல்லும்போது, இனிமே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணி உங்களை கேட்க மாட்டேன், ஏன்னா இது கடவுளால் சாய்பாவால் கொடுத்த ஒரு வாழ்க்கை, இதில் எந்த இடத்துலையும் எந்த தோல்விகளும் எனக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நம்பிக்கை, இந்த அடையாளம் இங்கே இருக்கிற அன்பை சாய் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாய்பா அற்புதத்தை நிகழ்த்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் சாய்பாவை நோக்கி வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ஆடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த ஆடியோவை கேட்கும்போது முழு மனதுடன் கேளுங்க, அப்போ தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியும். இல்லைன்னா வெறும் சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், அர்த்தம் புரியாது. அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அந்த நம்பிக்கையோடு கேளுங்க, எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடத்துவதற்கு இந்த சோதனைகள்ன்றது அற்புதம் செய்யும்போது, சாய்பா செய்யும்போது உங்களுக்கு புரியும். சைரா என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயத்தை நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் சாய்பாவை தேடி நாம் பயணம் மேற்கொள்ளும் போது எந்தெந்த இடையூறுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படின்றத பற்றியும், ரெண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயம், திக்கு தெரியாத ஒரு மனுஷனுக்கு நம்ம சாய்பா செய்த அற்புதத்தை பற்றியும் பேச போகிறோம். நாம் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், கஷ்டங்கள், துயரம், ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதை லைஃப்பில் வருது, நம்ம ஆள் மனசில் எந்தெந்த பதிவுகளை நம்ம பதிஞ்சு வச்சுருக்கோம், அதில் இருந்து மீண்டு எப்படி அதை வரணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதனுடைய ரிலேட்டடான விஷயங்கள் தான் இப்பையும் நாம் பேச போகிறோம். எந்த மனுஷன் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுடைய விஷயத்தில் பலவிதமான குறுக்கீடுகள் நிச்சயமாக வரும். இதை தாண்டி போகிறவங்க வாழ்க்கை ஒரு பெரிய சகாப்தத்தை அடைஞ்சிருக்குது. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, எதிர்ப்புகள் வருதுன்னு சொல்லி நல்ல விஷயத்தை கைவிட்டவங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் சோகமாகவே போகுது. நம்ம எங்கே நம்ம முயற்சிகளை கைவிடுறோம் அப்படின்னு பார்த்தா, போராட முடியாமல் இல்லை,
போராட முடியாமலாம் இல்லை, எல்லாருக்கும் போராடக்கூடிய குணம் இருக்கு. அதை நாம் இல்லைன்னு நாம் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேற யாரும் எதையும் முடிவு பண்ண முடியாது. நான் 1000 விஷயம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு முடிவு பண்ணாதான் நான் பேசின விஷயம் பலன் அளிக்கும். நீங்கள் முடிவு பண்ணாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னுடைய பேச்சு ஒரு சத்தத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம அன்பே சாயில நிறைய ஆடியோவில் நான் பேசியிருக்கேன். அது உங்களுக்கு சத்தத்தை கொடுத்துருக்கா இல்லை அர்த்தத்தை குறிச்சிருக்கா கொடுத்துருக்கா அப்படின்றத பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணீங்களா. நீங்கள் முடிவு பண்ணால் அது ஆடியோவில் கொடுக்குற அர்த்தமாக போய் நிற்கும். நீங்கள் முடிவு பண்ணலைன்னா என்னோடது வெறும் சத்தம் மட்டும்தான். இப்போ என்ன சொல்லியும் தப்பு இல்லை, உங்களை சொல்லியும் தப்பு இல்லை. உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, அதனால் அது செயல் இல்லாமல் பலன் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தானே. வாழ்க்கைன்றது நம்ம எந்த அளவுக்கு உயரத்தில் போகிறோமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதுக்காக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கவும் முடியாது. அப்போ ரிஸ்க் எடுக்க நான் தயார் அப்படின்னா கடவுள் உங்களை தூக்கிவிடவும் தயாராக இருக்கார். இல்லை ரிஸ்க் எடுக்க தயார் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமல் கடவுள் எப்படி உங்களை தூக்கி விடுவார்? அப்போது கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செய்யணும். அதில் எந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கணும். இதை தாங்கி வரக்கூடிய அத்தனை வழியையும் பொருட்படுத்தாமல் நீ நடப்போடணும். அந்த நட தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இங்கே மாறும். இதில் யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? இதில் கன்ஃபியூஷன் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த கன்ஃபியூஷன் கிளியர் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் இல்லைன்னா நீங்கள் முடிவெடுக்க தயாராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ உன் வாழ்க்கை உன் கையில், நீ என்ன எடுக்கிறியோ அதை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீ என்ன எடுக்கலையோ அங்கே எந்த செயலும் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை, எந்த உழைப்பும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லை. அப்போ கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் எதுவுமே செய்யலை, அதனால் அவரும் எதுவுமே செய்யலை. நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அப்போ அவரும் ஏதோ ஒன்று செய்கிறார். தேர்வு எழுதாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்கள் பேப்பரை எப்படி திருத்த முடியும், எப்படி வந்து பாஸ் மார்க்கா இல்லை ஃபெயில் மார்க்கா அப்படின்றத தீர்மானிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகவே இல்லை, எழுதவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் எக்ஸாமுக்கு போனால் தான் பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா? அப்போ நீங்கள் பாஸும் இல்லை ஃபெயிலும் இல்லை. உங்கள் வாழ்க்கை என்ன ஆச்சு, வெற்றியும் அடையலை தோல்வியும் அடையலை. சில பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், என்னமோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம். ஏன்னா தோல்வி அடைகிற மாதிரி அவங்க வாழ்க்கை எந்த ஒரு இக்கட்டான நிலையிலையும் போகலை. வெற்றி அடைவதற்கு அவங்க எந்த விதமான முயற்சியும் செய்யலை. இதுவும் நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வாழ்க்கை அப்படியே போகுதுங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க அவங்க தாத்தா பாட்டி அவங்க சொத்தில் வரக்கூடிய வருமானத்தை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் இவங்க நல்லவங்க, எந்த விதமான யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. எல்லாமே தான் குடும்பத்துக்குள்ளேயே பார்த்துப்பாங்க செஞ்சுப்பாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இப்படி இருப்பாங்கன்னா அவங்க கூட அடுத்த அடுத்த தலைமுறை இருக்கிறவங்களும் அப்படியே தான் பண்ணுவாங்க. இது மாதிரியும் நான் சில குடும்பத்தை பார்த்துருக்கேன்.
ஸோ அவங்கள குடும்பத்தை தாண்டி யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஏன் அவங்களுக்குள்ளே கூட அவங்க உதவிகள் செஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு சொத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் ஏதோ உயிர் மூலமாக வரும். அவங்க அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க அப்படி அப்படியே பார்த்துப்பாங்க. யாரும் கொடுக்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த விதமான மேலையும் போகாமல் கிடையும் போகாமல் அப்படியே வந்துட்டு போயிடுவாங்க. இது வேஸ்ட். உண்மையிலே சொல்லணும்னா வேஸ்ட். உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, எப்படி ஆரம்பிச்சு அப்படியே தான் இருக்குது. நீ பாவமும் செய்யலை, புண்ணியமும் செய்யலை. நீ பாவம் செஞ்சா, ஐயோ இவ்வளோ பாவம் செஞ்சிட்டமே, நான் புண்ணியம் செய்யணுமே அப்படின்னு நினைப்ப. நீ எதுவுமே பண்ணலை, மறுபடியும் பிறவிகள் இருக்கு. அப்ப எந்த செயல் பண்ணாதான் அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீ தேர்ச்சியா இல்லை தோல்வியா அப்படின்றது முடிவு பண்ண முடியும். எதுவுமே பண்ணல அப்ப நீ தோல்வியும் அடையல, வெற்றியும் அடையல. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களால எதையுமே சாதிக்க முடியாது. ஒரே அளவுல இருப்பாங்க, ஒரே மனநிலையில இருப்பாங்க. இவங்களுக்கு சிரிக்கவும் தெரியாது, அழவும் தெரியாது. இன்னும் சில பேர், அதாவது அது பல பேரும் கூட சொல்லாம, வாழ்க்கையில் நான் தோத்துட்டே இருக்கனே, எந்த முயற்சியும் பண்ணாலும் தோல்விகள் வருதுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, இவங்க ஏதோ ஒரு இடத்துல முயற்சி பண்ணியிருப்பாங்க, அது தோற்று போயிருக்கும். அந்த தோத்ததை வச்சு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க பல விதமாக முயற்சிகள் எடுத்த மாதிரியும், பல தோல்விகளை இவங்க சந்திச்ச மாதிரியும், அதனால வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரியும். அப்போ நீ முயற்சி செஞ்சா உன் செயல்கள் மூலமா உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நீ எதுவுமே செய்யல, ஆனாலும் உனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ உன்னோட பாவம் குறையல, உன் புண்ணியம் அதிகரிக்க செய்யல, உன் கர்மாவில் எந்த விதமான ஏற்றமோ இல்லை, இறக்கமோ இல்லை, அப்படியே மெயின்டைன் ஆகுது. உன் கர்மா ரொம்ப பலகீனமாக இருந்தா உன் வாழ்க்கையும் பலகீனமா போகுது. இவ்வளவுதான். கடைசி வரைக்கும் இந்த மனிதர்கள் துன்பத்திலேயே முடிஞ்சு போகிறவர்களா இருப்பாங்க. இவங்க பலர். இன்னும் கையை விட்டு எண்ணக்கூடிய மனிதர்கள், இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் சவால்களா பார்ப்பாங்க, முயற்சிகள் நிறைய செய்வாங்க, அது மூலமாக வரக்கூடிய விளைவுகளை இவங்க தாங்கிப்பாங்க. தோல்வியாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும், நம்ம மனசுக்கு ஏற்றுக்க முடியாத எந்த விஷயத்தையும் இவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடவுளோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அவங்கள அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை வெற்றிகரமாக திகழும். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மூணில் எந்த வகை? ஏவா, பியா, சியா? ஏ அப்படின்றது எந்த இன்பத்திலையும் துன்பத்திலையும் சிக்காமல் அப்படியே இருக்கிறவங்க. இவங்களுக்கு சிரிக்க தெரியாது, அழ தெரியாது, யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, யாருக்கிட்டே உதவி கேட்கவும் மாட்டாங்க. இவங்க ஏ பிரிவு. பி பிரிவு, முயற்சிகள் செய்யாமல் துன்பத்தில் அழுது அழுது துன்பத்திலே வாழ்ந்து துன்பத்திலே போறவங்க, இவங்க பி. சி வந்து எவ்வளோ பெரிய சவால்களை எடுத்துக்கிட்டாலும் அதில் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு முடிவுகளை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க. இப்போ நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க? ஏ ஆர் பி ஆர் சி? இதை யோசிச்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் இடம் எது அப்படின்றது தெரிஞ்சாதான் நீங்கள் அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். நிறைய பேர் வாழ்க்கையில் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரே விஷயம். என்ன தெரியுமா? எது நம்ம இடம்னு யாருக்கும் தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன், ஓ அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஓ இப்படி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மூணாவதாக ஒருத்தன் சொல்லுவான், ஓ அப்படியா அப்படின்னு. அப்போ நீ யார் அப்படின்னா, கடைசியாக யார் அவங்கள பற்றி சொன்னாங்களோ அதுதான் அவங்க முடிவு பண்ணவங்களும் நிறைய இருக்காங்க. அப்போது நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்,
நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மனசில் கடவுள் இருக்காரா இல்லை வேற ஏதாவது இருக்கா? உங்கள் தேவைகள் என்ன? உங்கள் தேவைகள் எப்படிப்பட்டது? உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? கடவுளை மறக்கக்கூடிய மனிதரா, உதவிகள் செய்யக்கூடிய மனிதரா, இல்லை உதவிகள் பெறக்கூடிய மனிதரா? இதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் நீ எங்கே ஊட்டியோ அங்கே இருந்து உன் வாழ்க்கையை தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதை கலைச்சி அதிலிருந்து வெளியில் வரவன் சி, அது எதுவுமே தெரியாமல் இருக்கிறவன் ஏ அண்டு பி. என்கிட்ட ஒரு சாயராம் கேட்டாங்க, எனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் எந்த விஷயத்தையும் தீர்மானிக்கவே இல்லை, தீர்மானிக்காமல் எப்படி உங்களால் வாழ முடியும்? இப்போ என் பேச்சை கேட்குறீங்க, என் பேச்சை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அர்த்தமாக ஆக்குனா நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் பேசக்கூடிய பேச்சுகளை என்னமோ ஆர்வமாக கேட்குறீங்க, அந்த ஆர்வமாக கேட்கறது அத்தனையும் என்ன ஆகுது, அந்த நேரத்துக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. கொடுத்து முடித்தா 1 ஹவருக்கு வரைக்கும் அது இருக்குது, அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் போயிடுது. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு மறுபடியும் என்ன சத்தத்தை கேட்குறீங்க, அடுத்தது 12 மணிக்கு சத்தத்தை கேட்குறீங்க, அடுத்தது 8 மணி சத்தத்தை கேட்குறீங்க, அதாவது நான் கொடுக்குற ஆடியோ செஷன். அப்போ நான் பேசும்போது மட்டும் அந்த எனர்ஜி இருக்குது, பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த எனர்ஜி இல்லைன்னா அதுக்கு காரணமும் என்னென்னா, நாம் இன்னமும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்த தெரியாமலோ இல்லை வெளிப்படுத்த முடியாமலோ இருக்கிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். இங்கே ஒரு சாயிரம் நான் இன்னிலேருந்து மெடிடேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு, அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணீங்க அந்த கேள்விகள் கேட்டிருக்கேன்னு ரிப்ளை பண்ணலை? ஏன் நிறுத்தி வச்சிங்க? யார் நிறுத்தி வைக்க சொன்னா? மெடிடேஷன் பண்ணுறது ஒரு வேலையா? இல்லையே, மெடிடேஷன் பண்ணுறது வெறும் வேலையா? கையாட்டணுமா, காலாட்டணுமா, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுமா? உழைக்க வேண்டியதே இல்லை, எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. மெடிடேஷன் பூஜை பண்ணுறது அதுவும் இல்லை, இல்லை மெடிடேஷனுக்குன்னு ஒரு இடம் அங்கே நோக்கி தான் போகணுமா அதுவும் இல்லை. தினமும் வந்து 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மலையை மேலே ஏறி நீங்கள் மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. அப்போ யார் இத்தனை நாள் நிறுத்தி வச்சா? ஏன் நிறுத்தி வச்சிங்க? நிறுத்தி வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப மோசமாக இருக்கேன் அப்படின்னா கூட படுத்துக்கிட்ட கூட கண்களை மூடி கூட மெடிடேஷனுக்கு எப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணலாமே. உட்காந்து முதுக நேராக உட்காந்து முதுகு தண்டை நேராக வச்சு பண்ணணும் அப்படின்றதான் மெடிடேஷனுடைய எத்திக்ஸ். ஓகே, பட் இப்போ எனக்கு முடியல, இடுப்பு வழியாக இருக்குது, கால் வழியாக இருக்குது. சரி, கண்களை மூடி அமைதியாக உட்காந்து நீங்கள் என்ன செஞ்சுங்களோ அதை செய்யுங்களே. அப்போ ஏன் நிறுத்தி வச்சுங்க? நம்ம மூச்சு காற்று இருக்குது, சுயநினைவு இருக்குது, இது ஒன்று போதும் அந்த தகுதி. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உணர்வோடு இருக்கீங்க. எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நிறுத்திட்டா மறுபடியும் பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும். ஒன்றும் இல்லை, இது வந்து இது உண்மையான விஷயம். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம்ல, 2-4 ஆஃபீஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டா 1 வாரத்துக்கு எனக்கு கஸ்டமர்ஸ் வர்றது பெரிய விஷயமா இருக்கும். சரி, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதேன்னு பக்கத்து இருக்கிற கடையில் கேட்டா, எப்படி உங்களுக்குன்னா, உங்களுக்காவது 1 வாரம், எனக்கு 2 வாரம்னா, அது ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிறுத்தி வச்சா மறுபடியும் பிக்கப் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபடுது. அப்போ அந்த ரிஸ்கை நாம் ஏன் செய்யணும்? நாம் ஒவ்வொரு நாளையும் நம்ம தவற விட்டுட்டோம்,
இது வரைக்கும் வாழ்ந்த நாட்களில் இப்போ இருக்கிற நாட்கள் மிக மிக குறைவு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வாழ போகிறன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிறவன் நம்ம இறந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்டால் எந்த ஃபேஸை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம்? அப்போது இருக்கிற நாட்கள் தெரியலன்றதால அது நாம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். எதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பல, அதெல்லாம் நீ செஞ்சாதான் உனக்கு வலை வாழ்க்கையில் நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், மற்றவங்களை விட நீ உன்னோட ஸ்கில்லை நீ திறமையை அதில் காட்டணும். நேரம் காலம் பார்க்காம வேலை பார்க்கணும். உன் வேலை ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். அடுத்தது ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சும்மா அப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு ப்ரமோஷன்ஸ். சரி, ப்ரமோஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வேலை பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னா முடியாது, அதுக்கு இப்போவே தயாரானாதான். சரி, இப்போ அந்த ப்ரமோஷனுக்கு போயாச்சு, அதான் எண்டிங் போஸ்ட்டா, இல்லை அடுத்தது என்ன? அப்போ நீ எப்படி உழைச்சியோ இன்னும் அதிகமாக நீ உழைக்கணும். ஏன்னா அடுத்த ப்ரமோஷன் போகிறதுக்கு என்னைக்கு போதும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு நீ எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். நீ முயற்சி பண்ணலைன்னா உனக்கு ப்ரமோஷன்ஸ் இல்லை, நீ முயற்சி பண்ணால் உனக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்குது. ஸோ நீ முயற்சி பண்ணுற, உழைக்கிற, கவனமாக இருக்க, உன் கவனம் வேற எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. ஸோ எல்லாமே உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு, அதனால உனக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. உனக்கு ப்ரொமோஷன் வேண்டானே நீ அழட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் ப்ரொமோஷன் அப்படின்றது கர்மாவை குறைப்பதற்கும் புண்ணியங்கள் செய்வதற்கும் பாவத்தை குறைப்பதற்கும் உண்டான விஷயம். அப்போது நான் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தனோ அப்படியே தான் நான் போவேன், அதே ஸ்லோவில் தான் நான் போவேன்னா உன் வாழ்க்கை எப்போ முடியுதுன்றது யாருக்குமே தெரியல. ஒருவேளை நீ 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் இதே நிலைமையில் போனால் இதுதான் உனக்கு தொடர்கதையாக ஆகும். நீ பண்ணி வச்ச பாவங்கள் அப்படியே தான் இருக்குது, ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீ செய்யலை. அப்போது உன் பாவமும் பெருகலை, உன் புண்ணியமும் பெருகலை. ஸோ இப்போ உனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா உன்னோட ரிசல்ட்டு பாஸா ஃபெயிலா? பாஸ் அப்படின்னா பாவத்தை முக்காவாசி குறைச்சிட்டேன், புண்ணியத்தை முக்காவாசி பெருகிட்டேன், அப்போ நீ பாஸ். இல்லை பாவமும் அப்படியே தான் இருக்குது, புண்ணியமும் அப்படியே தான் இருக்குதுன்னா நீ வந்து ஃபெயிலு. ஏன்னா இதே வாழ்க்கை அடுத்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்குதுன்னா ஓகே, நீ எதையுமே செய்ய வேண்டாம். அப்போ இல்லை இல்லை எப்பா இந்த வாழ்க்கை வாழ முடியாதுப்பா, இந்த ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அடுத்த ஜென்மத்தில் நினச்சா இப்போவே எனக்கு உடம்பு வேர்க்குது அப்படின்னு ஃபீலுக்கு வந்துட்டா, அப்படின்னு ஃபீல் ஆகிட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு நொடி கூட உங்கள் மனசை களைப்படையாமல் உங்கள் மனசை சுறுசுறுப்பாக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் செஞ்சே ஆகணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய இடத்துல தான் கடவுளுடைய காட்சி விளங்கும். மனசுல கடவுள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவாரு. அப்ப அதான் நான் சொன்னேன், உன் வாழ்க்கை உன் கையில ஒப்படைச்சிட்டாரு. உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்காக உன் காதுக்கு வந்து சேரணுன்றது அவருடைய விருப்பம். இங்கே அவருடைய விருப்பத்தை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறோம், வேற எதை பற்றியும் நம்ம பேசலை, எந்த கற்பனையும் பேசலை. நீ ஒழுங்காக இருந்தால் உன் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும், நீ பலருக்கு உதவி செஞ்சால் பலர் உனக்கு உதவி செய்வாங்க, நீ பலருக்கு வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு நீ ஏணியாக இருந்தால் உனக்கு பல பேர் ஏணிகளாக இருப்பாங்க. நீ அடுத்தவனை அதை பண்ணி இதை பண்ணி நாசம் செய்தால் உனக்கும் அது கிடைக்கும். இதுதான் அன்பே சாயில சொல்லியிருக்கோம், யார் மேலேயும் பொறாமல் இருக்கக்கூடாது,
யாருக்கிட்டையும் போட்டி போடக்கூடாது, எல்லாரையும் பாராட்டணும், நீ பெரியவன் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது, மன்னிக்கக்கூடிய சக்தி இருக்கணும், அடுத்தவனை கெடுக்கணுன்றதுக்காக சாமி கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது, இதெல்லாம் பாவத்தை வளர்க்கும். நாம தான் வந்து நாம சொன்னா இவன் கேட்பான் அந்த ஒரு தாட்டும் கூட வரக்கூடாது. ஆக மொத்தம் மனுஷனை மனுஷனா பார்க்காம மனுஷனை ஆன்மாவா பார்க்கணும். என்னைக்கு அந்த இடத்துக்கு நீங்க வரீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையுடைய விஷயங்கள் புரியும், இல்லைனா புரியாது, அது பாட்டுக்கும் அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ராமாயணம் படிப்பாங்க, மகாபாரதம் படிப்பாங்க, பகவத்கீதை படிப்பாங்க, பெரிய பெரிய நூல்களை படிப்பாங்க, ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் ரொம்ப மோசமானதாக இருக்கும். படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். அது நிறைய மனுஷங்களை பார்க்குறோம், எக்கச்சக்கமான மனுஷங்களை பார்க்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க, அது இது அப்படி இப்படி அன்பு அது இதுன்னு, ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க பேசினதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். நான் ஒரு பர்டிகுலர் பர்சன் என் மைண்டுக்குள்ளே வந்தார் அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போது நீ மக்கள்கிட்ட நடிக்கிற ஆனால் கடவுள்கிட்ட உண்மையான முகத்தை பார்த்து கடவுள் உன்னை வெறுக்க ஆரம்பிக்கிறார். நீ படித்தது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த அர்த்தத்தோடு புரிஞ்சிருந்தா உணர்வு பூர்வமாக நீ அந்த படிப்பை வச்சு வாழ்ந்திருந்தா உன்னோட செயல்களே நீ புனிதமானவனதை காட்டியிருக்கோம். ஆனால் உன்னோட செயல்கள் இங்கே புனிதமானதாக தெரியல. அப்போ நீ என்ன படித்த, எதை படித்த? அப்போ மற்றவங்க உன் பேச்சை கேட்கணுன்றதுக்காக கையை தட்டி ரசிக்கணுன்றதுக்காக நீ படிச்சிருக்க. இது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ இது என்ன ஆகுது, மற்றவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாவத்தை விட இவங்களுக்கு பாவம் அதிகமாக இருக்கும். ஒரு கடவுள் பெயரை சொல்லி இல்லை கடவுளோட தத்துவத்தை சொல்லக்கூடிய மனிதர்கள் அவங்க நடந்துக்கிற விதம் அநாகரியமாக இருந்துச்சுன்னா அவங்களோட பாவம் ரெண்டு மடங்கு அதிகரிக்கும். இதை வந்து பயப்படணும். இந்த மாதிரியான விஷயத்தை நாம் வார்த்தைகள் கடவுளோட வார்த்தைகளை பேசுகிறோம், கடவுளை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம நடந்துக்கிற விதம் ஒரு பேயோ பிசாசோ மனசில் இருந்து எப்படி செயல்படுவோமோ அந்த மாதிரி செயல்படுறோமேனு இதுக்கு பயப்படணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க வாழ்க்கையில். உங்களோட மறுபக்கமும் வெளிப்பக்கம் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கணும். அப்படி இருக்க முயற்சி செஞ்சு பாருங்களே. முதல்ல சில பேருக்கு நம்மளை பிடிக்காது. என்னோட லைஃப்ல கூட நான் ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கும்போது பல பேருக்கு எனக்கு பிடிக்காது, பல பேருக்கு வந்து என்ன பிடிக்காது, ஆனா அது நல்லதுன்னு நினைச்சேன். என்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறதுல இல்லைன்னா தப்பு அப்படின்னு, ஆனால் அது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்ததால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நான் அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்துடுறேன். இல்லை ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்லி அவங்கள அன்பாக சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்காக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் அப்படி இருக்காதிங்க அப்படி இருக்காதிங்கன்னா நான் அகங்காரம் பிடிச்சவனாக மாறிடுவேன். அப்போ எனக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இயல்பு நிலையில் இருந்துக்கிட்டோம், அவங்கவுங்க எதை புரிஞ்சுக்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையே அவங்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும். ஸோ ஜெயிச்சவன் சொல்கிறது தான் இந்த உலகம் கேட்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்கிறத உங்கள் சொந்தக்காரவங்க கேட்பாங்க, நண்பர்கள் கேட்பாங்க. தோற்றமாக சொன்னால் கேட்காது. ஏன் தோற்றமாக சொன்னால் கேட்காதுன்னா, நீ சொன்னதை நான் கேட்கணும்னா ஏன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கல? கரெக்டு தானே? சில பேர் சொல்லுவாங்க இப்படி இருந்தால் நீங்கள் அதை அடையலாம் இதை அடையலாம்,
ரைட்டு, நீ அடைஞ்சியா? மக்கள்கள் வந்து எதிர்கேள்விகளை யார்ட்டையும் கேட்கல. அப்போ சொன்னவன் அதுன்னுவான் இதுன்னுவான், ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சதுரங்கம்னு ஒரு மூவி, அந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா அதில் இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ, இது என்ன நடக்க போதோ, அது அத்தனையும் அந்த மூவியில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. நீ பணக்காரன் ஆகணுமா, 100 நாளில் பணக்காரன் ஆவது எப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை ஒன்று போடு, காசு வரும். நீ தான் பணக்காரன் ஆவ, கேட்குறவன் கேட்குறவன் அப்படி தான் இருப்பான். அப்போது 100 நாளில் 1 கோடி நீ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அவங்க எதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்? அந்த ஒவ்வொரு 100 நாள்லேயும் 1 கோடியை அவங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னா அப்போ 1 வருஷத்துக்கு 3.5 கோடி இல்லை 3 கோடி கூட வச்சுக்கலாம், மினிமம் 3 கோடி சம்பாதிக்கலாம். அப்போ 10 வருஷத்துக்கு இதா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே ஏதோ வந்து கூப்பிட்ருக்காங்க, நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. நான் ஒரு விஷயத்தை இங்கே பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு தான் நான் இங்கே பேசுகிறேன். அதை தாண்டி என்னால் எதுவும் பேச தெரியாது, பேசவும் மாட்டேன். அப்படி பேசுனா அது பாவம்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிறத தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஒரு மிகப்படுத்த சொல்லக்கூடிய விஷயத்த சொன்னால் அது தப்பாக போயிடும். இப்போ மற்றவங்க என்னோடய காதுக்கு சொன்னால் கூட அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்றதை பார்த்து தான் நான் வந்து சில மிராக்கிள்ஸை வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். நானாக கற்பனை பண்ணி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா மிராக்கிள்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் மிராக்கிள்ஸ் என் காதுக்கு வரல, இல்லை ஆடியோ கொடுக்கணும், ஒரு கண்டென்ட் கிடைக்கணும், அதனால் யார் வந்து கேட்க போகிறாங்க சொல்லி விட ஒரு மிராக்கிள் நடந்ததுன்னு தினமும் 10 மிராக்கிளை சொன்னால் அது தெய்வீக குற்றமாயிடும். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். உங்களை தப்பான விஷயத்தை சொல்லி நம்ப வைக்கிற பாவம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது என்றைக்கும் எப்பையும் செய்யக்கூடாதுன்றதில் நான் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். ஒருத்தவங்க நம்மளை நம்பணுன்றதுக்காக நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி உட்காந்து பேசக்கூடாது. நாம் வந்து பெரிய ஒரு கேரக்டர்ஸ், பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு வெளிக்காட்டிக்க முயற்சி பண்ண வேண்டாம். அதாவது எளிமையே கடவுளுடைய இருப்பிடம், எளிமை தான் கடவுளோட இருக்கிற இடம்ன்றாங்க. ஆடம்பரம் வெறுக்கக்கூடிய இடம், ஆடம்பரம் ஒரு மனுஷனை இருந்து அவன் தெய்வீகம் அது இதுன்னு சொல்லி அவன் வந்து இதயத்தில் ஒரு மோசமான எண்ணங்கள் இருந்தால் கடவுள் அவனை என்னக்கோ வெறுத்துட்டார். அவன் அவன் திறமையான வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். அப்போ பாவங்களை செய்வதை நிறுத்தினாதான் புண்ணியங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நீ பாவமும் செஞ்சுக்கிட்டு புண்ணியமும் செய்ய முடியாது, புண்ணியம் செஞ்சுக்கிட்டு பாவமும் இது பண்ண முடியாது. பாவத்தை என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்கு உன்னோட மனசில் ஒரு விதமான சாந்தமும் அமைதியும் அன்பும் பெருகும். இது பெருகுனா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் இந்த ஜென்மத்திலேயே நீ சம்பாதிக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோ நம்ம வாழ்க்கையில், இந்த அற்புதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஏன் கிடைக்கலன்னா சில விஷயங்களை நீங்கள் செய்யவே இல்லை. நோய் தீரணும்னா மாத்திரை போடணும், மாத்திரை போட்டால் தான் நோய் தீரும். நோய் தீர்ந்தால் தான் நீங்கள் பழைய மாதிரி நடக்க முடியும், வாழ முடியும், உழைக்க முடியும், அது மூலமாக தான் வெற்றி பெற முடியும். இப்போ மாத்திரை சாப்பிடலைன்னா அத்தனையும் தோல்வியில் தானே முடியும். அப்போ அற்புதங்கள் ஏன் சாய்ப்பாக செய்யலை அப்படின்னா எந்த விதத்துலையும் நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லையே, அதுதான் இந்த பிரச்சனை. அதனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்வோம், கண்டிப்பாக அன்பே சாய் குடும்பம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும். ஏன்னா இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும்
செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நிச்சயமாக பலிக்கும். ஒவ்வொரு நாளும் அன்பே சாய் ஆடியோ காலையில் 5 மணிக்கு வெற்றி நிச்சயம் சாய் சத்தியம் மறுபடியும் பப்ளிஷ் ஆகுது. அதில் உங்களோட பிரார்த்தனைகளை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், ஒரு மிராக்கிள் சொல்லணும் இல்லையா. அது அதாவது ஒரு சாய்ராம் வந்து ஒரு ஆணால் ஒரு கணவர் அவரால் ஏமாற்றப்பட்டாங்க. ரொம்ப 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 பிரச்சனையாச்சு அவங்க வாழ்க்கையில், சந்தேக பிராணி. அந்த பெண்ணும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வேலை பார்க்குறாங்க. இவங்களோட வாழ்க்கை வந்து எப்போ பார்த்தாலும் கண்ணீர் 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 கண்ணீரிலே போச்சு. எதையுமே அவங்களால வாழ்க்கையில் வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அங்கே விழுந்து இங்கே கை காலில் விழுந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வேற ஒரு நபர் உள்ளே வந்தாங்க. அவங்க இவங்களோட வீக்னஸை எல்லாம் பயன்படுத்தி ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்து அவங்களும் இவங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ரெண்டு தோல்வி அவங்களுக்கு. முதல்ல கணவர் பிரச்சனையாக இருந்து டைவர்ஸ் வாங்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. கணவர் படுத்தின கொடுமைகள்லாம் ஏராளம் சொல்ல முடியாத அளவுக்கு. இவ்வளவும் ஒரு மனுஷன் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற அளவில் இருந்துச்சு அவங்க வந்து சொன்ன அந்த கண்ணீர். அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அது கொடுத்துச்சு. சரி, ரெண்டாவதாவது ஒருத்தர் நம்ம லைஃப்பில் வராரு, அவர் நமக்கு அன்பு கொடுப்பாருன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க சொன்னதால் அவங்களுடைய அப்பா அம்மாக்கிட்டேயும், அதாவது அந்த பெண்ணோட அப்பா அம்மாக்கிட்டேயும் இவரை பற்றி பேசி இது மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் அவரும் ஏமாந்து ஏமாத்திட்டு சாரி ஏமாந்துல ஏமாத்திட்டு இந்த பெண் கடைசியில் ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இவங்க தயாராகிட்டாங்க. ஏன்னா ஆண்களே ஏமாற்று பேர்வழி, ஆண்கள் வந்து ஏமாத்துறது தான் ஆண்களுடைய இதுவே. எல்லாமே நான் இழந்துட்டேன், இனி எதுக்கு நான் வாழணும், அந்த முடிவை அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்பேசாயி குடும்பத்தில் அவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜஸ்லாம் பண்ணாங்க, ஆடியோஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஒரு வழியாக நம்ம அன்பேசாயில் இருக்கக்கூடிய ஆடியோஸை கேட்டு 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 அதிலிருந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்களுக்கு இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி மேரேஜ் சிறப்பாக நடந்திருக்குது. அவங்க சொல்கிறாங்க இப்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சாய்ராம், என் வாழ்க்கையில் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நான் ஏங்கினேன். என் கணவர் நல்லா சிறப்பாக என்னை பார்த்துக்கிறாரு. என் கணவர்கிட்ட நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக பேசணும், அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாம் எந்த அளவுக்கு கடவுளுடைய அருட்பார்வை நம்ம மேலே விழுந்துச்சுன்னா, எப்பேற்பட்ட நரகம் நமக்கு வாழ்க்கையாக இருந்தாலும் அது சொர்க்கமாக மாறுவதற்கு சில நாட்களோ சில மாதங்களோ தான். அப்போது அவங்க நம்ம அன்பே சாயில் சொன்னதை 100% அவங்க பிலீவ் பண்ணாங்க, சாரி நம்புனாங்க, வாழ்ந்தாங்க, பழச மறந்தாங்க, நாளைக்குன்றத யோசிக்கலை. அவங்க அவங்களுடைய வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்தினாங்க. தினமும் ஆடியோ மெசேஜ் எனக்கு அனுப்புவாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. சில இடத்துல ஓன் அழுவாங்க, கதறுவாங்க. இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 5-6 மாதத்தில் இப்படி தொடர்ந்து நடந்துச்சு. அப்புறம்தான் நம்ம 2வது கல்யாணம், திருமணம் தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்டோம் இல்லையா. அந்த ஆடியோ இப்போ நம்ம ரீசெண்டாக சொன்னோம் இல்லையா. அப்போ அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, சைராம் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஏற்கனவே சொன்னதால 3 மாதம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவட்ட நான் சொன்னேன், நம்ம ஏற்கனவே இந்த இதே மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கோமா, அது எனக்கு தெரியல, நம்ம நிறைய ஆடியோஸ் கொடுக்கறதால. அப்போ வந்து நான் சொன்னேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கிட்ட,
எங்க இது மாதிரி ரெண்டு பேரால நான் ஏமாற்றப்பட்டு இந்த நிலையில இருக்கேன். மூணாவது நான் ஏமாந்துட்டேன்னா என்னோட வயசான அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிடும். ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நானே பண்ணிக்கலனாலும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். அதனால் ஒரு 3 மாதம் மட்டும் நாம் ரெண்டு பேரும் பேசாமல் பார்க்காம எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் நாம் இருப்போம். அதுக்கப்புறமும் இந்த நாளில் சாய்பாவோட கோயிலில் நாம் மீட் பண்ணுவோம். அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன், அது வரைக்கும் காத்திருக்கலாமா அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் என்னால் முடியாதுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், அப்போ என்னாலேயும் முடியாது, வேண்டாம் அந்த வாழ்க்கை அப்படின்னு. மறுபடியும் சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறோம். எங்களால் பேசவே முடியல, கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. கோயிலை சுற்றியும் நிறைய பேர் இருந்தாங்க. நான் அழுத, அவங்களும் அழுதாங்க. அதுக்கப்புறம் சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி நாங்கள் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேசணும். இன்னைக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்குது, நல்ல மாமனார் நல்ல மாமியார். என் கணவர் இதே மாதிரி அன்போடு எப்பயுமே இருப்பார் இருக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லலை. உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசுகிறாங்கன்னு. இதே மாதிரி அன்போட பிரார்த்தனை பண்ணலாம் நான் சொல்லலை. அவர் எப்பயுமே இப்படி தான் இருப்பார், ஏன்னா அவரு தான் எனக்கு இவரை கொடுத்துருக்காரு. அதனால் நான் எதுக்கு பிரார்த்தனை பண்ண சொல்லணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அவங்க சொல்லும்போது எனக்கு கேட்டுச்சு. என்ன மாதிரியான ஒரு மிராக்கள். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க, இதே மாதிரி அன்போடு இருக்கணும்னு. ஆனால் இவங்க அப்படிலாம் நான் இருக்கணும்னு கேட்கவே இல்லை. அவங்கள நான் எது கேட்கணும், ஏன்னா கொடுத்தது சாய்பா தானே கொடுத்தாரு, நான் எதுக்கு கேட்கணும். அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க, அந்த நம்பிக்கை போதும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே பெறுவதற்கு. அது ஒரு மிகப்பெரிய அடையாளம். அந்த அடையாளம் எங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் வேண்டேன். ஸோ இதை முடிவு பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கைன்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் சீக்கிரமாக நிச்சயமாக அடைஞ்சே தீருவீங்க. அதில் உறுதியாக நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போய் நீங்கள் நிற்பீங்க. அந்த இடம் பெரிய அற்புதமும் ஆச்சரியமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சைரா. ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.